ஜாகரம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழர்களுக்காக போராடின திரு பிரபாகரன் அவர்களோட வாழ்க்கை வரலாறு மையமா வச்சு கடந்த வருடத்துல மேதகு 1 பாகம் ஓடிடின் தளத்தின் மூலமா வெளியானது. அதோட தொடர்ச்சியா மேதகு 2 பாகம் வெளியாயிருக்கு தமிழ்ஸ் ஓடிடி தளத்தின் மூலமா. அதை பத்தின ஒரு சின்ன கலந்துரையாடல் நம்ம ஜாகரம் குழுவோடு வாங்க. புலிகள் எப்படி அழிஞ்சாங்கன்னு கேட்காத, எப்படி வாழ்ந்தாங்கன்னு கேளு. தலையே போனாலும் தமிழந்த உரிமைய பிரபாகரன் ஒரு போதும் விட்டு கொடுக்க மாட்டான். எமது போராட்டத்தின் வடிவங்கள் மாறலாம், ஆனால் எமது குறிக்கோளை அடைவதற்கான போராட்டங்கள் மாறப்போவதே இல்லை. ஸோ மேதகு 1 தமிழர்களுக்காக போராடின பிரபாகரன் அவர்களோட வாழ்க்கை வரலாற எந்த அளவு வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்கன்றது இந்த படத்தின் மூலயமாவே நம்மளுக்கு தெரிய வருது. பெரும்பாலானவர்களுக்கு பிரபாகரன் அப்படின்னா யாரு அப்படின்னே தெரியாமல் இருக்கு. அதுவும் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு ரொம்பவும் பரிச்சயப்படாத முகமாகவும் பேராகவும் இருக்கு. ஆனால் அவர் தமிழர்களுக்காக ரொம்பவும் போராடின ஒரு பெரிய ஒரு மாவீரர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை பற்றி சந்திரன் அவர்கள், இந்த படம் வந்து தமிழ் போட்டி தளத்தில் இன்றைக்கி வெளிவந்திருக்கு, ஆனால் திரையரங்கில் வெளிவரல. இதுதான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு முதல் பாயிண்ட்டு. இந்த படம் வந்து தமிழர்களுக்காக போராடிய ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் திரையரங்களை வெளிவரலாமல் ஒரு ஓடிடி தளத்தில் வெளிவந்திருக்கு. தமிழ் சினிமாவோடைய வரலாறுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 100 கால வரலாறு உண்டு தமிழ் சினிமாவுக்கு. சுதந்திரத்துக்கு முன்னாடியிலிருந்தே சொல்கிறேன், 100 கால வரலாறு கொண்ட தமிழ் சினிமாவில் தமிழர்களுக்காக தமிழ் ஆளுமைகளின் வரலாறுகளை பேசக்கூடிய படங்கள் எத்தனை வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய சொற்பமான படங்கள் தான். உதாரணத்துக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த ராஜராஜ சோழன், வ உ சிதம்பரனார் பற்றின கப்பலொட்டிய தமிழன் படங்களை சொல்லலாம். அப்புறம் மருது பாண்டியர்களை பற்றி சிவகங்கை சீமைன்னு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு படம் வந்துச்சு, அது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி விரல் விட்டு எண்ணக்கூடிய படங்கள் தான் தமிழ் ஆளுமைகளை பற்றி வந்திருக்கு. ஆனால் உண்மையிலே தமிழ் ஆளுமைகள் இந்த மாதிரி விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது, நூற்றுக்கணக்கான ஆளுமைகளை சொல்லலாம். சர்க்கார் படத்து எண்டிங்கில் விஜய் ஒரு டைலாக் சொல்லுவார், பிற மாநிலங்களில் உங்கள் மண்ணுக்காக போராடிய தலைவர்கள்னு கேட்டாங்கன்னா ஒரு 100 முன்னாடி 50 முன்னாடி இறந்தவங்களை சொல்லுவாங்க. அதாவது தமிழ்நாட்டில் நீங்கள் கேட்டிங்கன்னா கடந்த போராட்டத்தில் இறந்தவங்க, இதற்கு கடந்த போன வருஷத்துக்கு முன்பு நடந்த போராட்டத்தில் பாதிக்கப்பட்டவங்கன்னு நிறைய பேர் அடுக்குவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 கால தமிழர் வரலாறுங்கிறது ஒரு போராட்ட காலமாக நிறைய ஆளுமைகளை பிரித்து கொண்டிருக்கிற மண்ணு தான் தமிழ் மண்ணாக இருக்குது. அப்படிங்கும்போது இங்கே நம்ம ஒவ்வொரு ஆளுமைகளை பற்றியும் பணம் எடுத்துகிட்டே போனோம்னா மில்லியன் கணக்கில் நம்ம எடுத்துக்கிட்டே போகலாம். ஆனால் அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்தமாக தமிழினத்தின் ஒரு அடையாளமாக 100 காலத்தில் ஒரு தனி தேசத்தை உருவாக்கிய ஒரு தலைவருடைய ஒரு வாழ்க்கை வரலாறு ஒரு ஓடிடி தளத்தில் வெளியாகுது, அந்த குறிப்பை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. தமிழ் திரைத்துறையில் தமிழருக்கான படம், ஒரு தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடிய ஒரு முதன்மையான படமாக மேதகு 2 இருக்கிறது தான் இவருடைய மைல்ஸ்டோனே. இதுதான் அந்த படத்துடைய முக்கியமாக நாம் பேச வேண்டிய தளம். தமிழ் திரைத்துறையில் ஒரு தமிழருக்கான தமிழ் தேசிய அரசியலை பேசக்கூடிய ஒரு முதல் திரைப்படமாக மேதகு படத்தை முதல் பாகத்தை சொல்லலாம், அதன் தொடர்ச்சியாக மேதகுவோட 2 பாகத்தை சொல்லலாம். என்னோடய கேள்வி என்னென்னு கேட்டிங்கன்னா வெரி சிம்பிள் தான், இந்த படம் பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு ஈழத்தை பற்றியும் பிரபாகரனை பற்றியும் அங்கே நடந்ததை பற்றி என்ன தெரியும், இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, ரெண்டுத்துக்குமான வேறுபாடு கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள். அதான் என்ன சொல்லணும்னா வந்துட்டு ஸ்ரீலங்காவில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் நடந்தது, தமிழ் பீப்புள்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடந்ததுன்றது தெரியும். ஆனால் இந்த அளவுக்கு கொடூரமாக நடந்துச்சா அப்படின்றது வந்து இந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இது நிறைய படத்துலேயே வந்துட்டு ஒரு சில சீன்ஸ் வந்து கட் ஆஃப் பண்ணி தான் எடுப்பாங்க, சில சென்சார்ஸ் ப்ராப்ளம் அந்த மாதிரி வர்றதால கட் ஆஃப் பண்ணி தான் எடுப்பாங்க. ஆனாலுமே இதில் வந்து நிறைய சீன்ஸ் அப்படியே ராவாக காட்டியிருப்பாங்க. ஒரு ப்ரெக்னென்ட் லேடியோட வயிற்றை கிழித்து அதை வந்து குழந்தை எடுத்து அதை கொள்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு அப்படியே ராவாகவே படத்தில் காட்டியிருக்காங்க. இதில் வந்து படத்துலேயே இவ்வளோ ராவாக காட்டியிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் நேரில் அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் நடந்திருக்கும், அவங்களோட இம்பாக்ட் எப்படி இருந்தது. இப்போ நம்ம கண்ணுக்கு எதிர்க்க வந்து ஒரு திருட்டு நடக்குதோ, இல்லை ஒரு செயின் ஸ்நாச்சிங்கோ, இல்லை பிட் பாக்கெட்டோ, இல்லை ஒரு மர்டரோ நடக்குதுன்னும் போது நமக்கு லைவாக பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, நமக்கு ஒரு மாதிரி படபடப்பாக இருக்கும், ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும். இந்த மாதிரி காட்சியை வந்து நேரில் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ இதுவாக இருந்துச்சுன்னு தெரியல. ப்ளஸ் அதை செய்கிறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ மனசு கல் நெஞ்சமாக இருந்தால் அதெல்லாம் செய்யும். இப்போது ஒரு
மார்ச்சரி எடுத்துக்கிட்டால் அவங்களே வந்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு தான் அந்த பாடியை வந்து கட் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, ஓகேவா? ஆனால் இவங்க வந்து ஒரு வெறி, அந்த ஒரு ஏன் எதுக்கு அந்த வெறி, இவ்வளோ வெறி எதுக்கு அப்படின்றது தான் எனக்கு புரியல. பட் இதை வந்து இவ்வளோ டீட்டெயில்டாக ஒரு படத்தில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது வந்து எப்படி சொல்கிறது, அவங்களோட பெயின்ஸை வந்து என்ன மாதிரி தெரியாதவங்களுக்கு எனக்கு சுத்தம் ஆடியன்ஸோட மனசில் அப்படியே அப்படியே இறக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் தான் எனக்கு புரிஞ்சுது இந்த படத்தை. அதாவது ஒரு படம் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறத விட அது எப்படி சொல்லப்படுறோங்கிறது ரொம்ப முக்கியம். என்ன தான் நம்ம ஒரு ஒரு பொலிட்டிக்கல் யாரும் சொல்லாத கண்டென்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டென்ட்டை இருந்தாலும் கூட அதை எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், அது திரைக்கதையால் இசையால் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோன்றது இருக்குது. அந்த விதத்தில் இதோடைய இந்த படம் வந்து வெளியே உருவாக்கப்பட்ட விதமும் அதை வந்து ப்ரெஸ் பாயிண்ட்னு சொல்லலாமா, எப்படி சொல்கிறீங்க? அதாவது மேதகு ஒன்றாம் பாகத்திலே வந்து நம்ம பிரபாகரன் அவர்களோட வாழ்க்கை வரலாறு வந்து ரொம்ப டீட்டெயிலாக, அதாவது ஆரம்ப கட்டத்திலிருந்து அவர் எப்படி வந்தார், ஒரு தமிழ் சங்கத்தின் மூலயமா அவர் வந்து எப்படி உள்ளே நுழைஞ்சார் அப்படின்றது எல்லாமே இந்த மேதகு ஒன்றாம் பாகத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு என்ன சொல் டீமை வந்து எப்படி லீட் பண்ணுறாரு, அதாவது அவருக்காக அது தமிழர்களுக்காக ஒரு குழு எப்படி அவரை நம்பி சேருது அப்படின்றத இந்த மேதகு இரண்டாம் பாகத்தின் மூலயமா நல்லா தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கதைக்களம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. மேதகு டூவில் வந்துட்டு அதை வந்து ரொம்ப அழகாக வந்து ஸ்க்ரீன் பிளே வைஸாக ஒரு ஒரு சின்ன நுணுக்கங்களை கூட விட்டுறக்கூடாது, அதாவது அந்த தமிழருக்கு நடந்த அவ்வளோ வன்முறையான ஒரு கொடுமையை வந்துட்டு நம்ம மக்களுக்கு வந்து பிரதிபலி காட்டணும் அப்படின்றதுக்காக ரொம்ப டீட்டெயிலாக இந்த திரைக்களத்தை வந்து நல்லா பயன்படுத்தியிருக்காங்க திரு யோகேந்திரன் அவர்கள், ஸோ இந்த படத்தோட டைரக்டர். அது மட்டும் இல்லாமல் இசையின் மூலியமாகவும் ரொம்பவே அதோட ஆழத்தை ரொம்ப பதிவு பண்ணியிருக்காங்க இசையோட வடிவில். அதாவது சங்கத்தமிழில் வந்துட்டு இயல் இசை நாடகம் தானே, ஸோ அந்த வகையில் வந்து இசை மூலியமாக இந்த விஷயத்தை ரொம்ப தெளிவாக வந்து பயன்படுத்தியிருக்காரு நம்ம பிரவீன்குமார் அவர்கள், இசையமைப்பாளர். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ கருப்பு ஜூலை அப்படின்னாலே வந்து நம்மளுக்கு யாருக்குமே அவ்வளோவா அதோட விஷயங்கள் என்ன, அது எதனால் அழைக்கப்படுதுன்றது வந்து நம்மளுக்கு தெரியாது. அந்த நுணுக்கங்களை அந்த பாடல்கள் வரிகள் மூலமாக ஏரன் சிவா அவர்கள் வந்து ரொம்ப தெல்ல தெளிவாக இது வந்து சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் இந்த பாட்டுக்கு அதாவது இந்த வரிகளுக்கு உணர்வு கொடுக்குற விதமாக இசை வந்து ரொம்பவும் பலமாக இருக்குது அப்படின்றத வந்து சொல்லணும். ஏன்னா இந்த பாடல்கள் வரிகள் மூலமாக தான் இந்த படத்தோட இந்த அளவு நம்ம வந்து தமிழர்களை வந்து கொடுமைப்படுத்திருக்காங்க அப்படின்றது வந்து நம்மளுக்கு தெல்ல தெளிவாக தத்ரூபமாகவே நம்மளுக்கு வந்து காட்டியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த படத்தோட நடிகர்கள் எல்லாருமே ரொம்பவே சமமாக எல்லாருக்கும் இப்போ சமமான ஒரு போர்ஷன்ஸை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் அவங்களும் அவங்க இந்த படத்தை வந்து ரொம்பவே நல்லா லீட் பண்ணி கொண்டுட்டு போயிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஏன் பெரிய நடிகர்கள்லாம் வந்து இதுக்கு ஏன் இந்த படத்தில் வந்து அதுவும் ஒரு ஒரு தமிழரை பற்றின படம், அதுவும் நம்ம திரு பிரபாகரன் அவர்களோட கதை வாழ்க்கை கதையை பற்றின ஒரு படமாக இருக்குது. இந்த படத்தில் வந்து பெரிய நடிகர்கள் வந்து யாரும் நடிக்க முன்வராத நிலையில் திடீர்னு நான் எதிர்பாராத விதமாக நாசர் அவர் வந்து இந்த படத்தில் தோணும். அதுதான் ஆக்சுவலாக நான் சொல்ல வந்தேன். என்ன அப்படின்னா வந்து ஒரு கதைனா வந்து அதை வந்து நரேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு கதையை வந்து கரெக்டாக நரேட் பண்ணும், அதுக்கான கரெக்டான ஒரு கேரக்டரை சூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த கதை வந்து சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒரு நம்ம ஆரம்ப ஸ்டேஜ்லேருந்தே வந்துட்டு நம்ம ஒரு கூத்து பண்ணுறோமோ இல்லை வாட் எவர் ஒரு ட்ராமா பண்ணுறோமோனா அதுக்கு ஒரு கட்டியங்காரன் ஒருத்தர் இருப்பார், அவர் வந்து அந்த ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணுவார். அவர் எந்த அளவுக்கு போல்டாக ஸ்ட்ராங்காக சொல்கிறாரோ அந்த அளவுக்கு தான் போய் அந்த ஸ்டோரி வந்து ரீச் ஆகும். அந்த மாதிரி தான் இந்த படத்தில் வந்து நாசர் சார் வந்து ப்ளே பண்ணியிருப்பார். அவர் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், ரொம்ப வந்து ஷார்ப்பாக இருக்கும். அவங்க வந்து கேட்பாங்க, புலிகள் வந்து எப்படி அழிஞ்சாங்க, புலிகள் வந்து எப்படி அழிஞ்சாங்கன்னு கேட்காதீங்க, எப்படி வாழ்ந்தாங்கன்னு கேளுங்க, அதை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ அவருக்கு கொடுக்கப்பட்ட டைலாக்ஸும் அவர் அதை டெலிவரி பண்ண விதமும் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு பெரிய பூஸ்டப்பாகவே இருக்கும். அவர் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து எப்படி புரிய வைக்கணும், அவர் வந்து ஸ்டார்டிங்லேயே அவர் கடுப்பாக தான் ஆவார், என்ன உங்களுக்கு எதுவுமே புரியாமல் என்ன நீங்கள் ஒரு இது பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருமா, ஒரு ஓவியத்தை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருமா, அப்படியெல்லாம் கிடையாது. முதல்ல ஒரு ஹிஸ்ட்ரியை வந்து ஃபுல்லாக நம்ம அனலைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் அதை பற்றி கேள்வியே கேட்கணும். இது வந்து எப்படின்னா வந்துட்டு இப்போது யார் வேணாலும் இப்போ கேமரா முன்னாடி யார் வேணால் என்ன வேணால் பேசிடலான்ற மாதிரி ஆகிடுச்சு. நான் இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார் வேணால் என்ன வேணால் பேசிடலான்ற மாதிரி அந்த மாதிரி கிடையாது. ஒரு விஷயத்தை வந்து தொடுறதுக்கு முன்னாடி அதை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அவர் வந்து காட்டுற ஒரு ஒரு சீனை வந்து பயங்கரமாக இருந்தது. அவர் பேசுகிற ஒரு ஒரு டைலாகும் ரொம்ப மாசாகவே இருந்துச்சு. நாசர் சார் நீங்கள் குறிப்பிடும் போதே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அந்த பசங்க வந்து டெரரிசம் அப்புன்னு போனால் தான் நீங்கள் டென்ஷன் ஆவார். பொதுவாக இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் சார்ந்த ஒரு படத்தை எடுக்கும்போது அந்த சொல்லப்பட்ட பாலிட்டிக்ஸை வந்து சரியாக சொல்லிடணும். அப்படி தவறாக சொல்லிட்டோம்னா அந்த படத்துடைய சொல்ல வந்த விதம் வந்து பார்வையில் மண்ணில் வேறு ஒரு கோணத்தில் போயிடும். நான் அது ஒரு பிரபாகரன் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தொடாமல் இருந்தது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு கோட் சொல்லுவாங்க, ஒருவருக்கு தீவிரவாதியாக தெரியறவன் இன்னொருத்தருக்கு போராளியாக தெரியுவாங்க அப்படிங்கிற இடத்துல.
உலகத்தமிழர்களுக்கு கடைசி வரைக்கும் ஒரு போராளியாக தெரிந்த பிரபாகரன் அவர்கள் உலக நாடுகளுக்கு ஒரு தீவிரவாதி கண்ணோட்டத்தில் தான் அறியப்பட்டார். அதனால தான் இந்த படம் வந்து நீண்ட காலமாக வேறு எந்த ஒரு பெரிய நடிகரும் பெரிய தயாரிப்பாளர்களும் தொடாமல் இருந்த விஷயம். ஆனால் அதே சமயம் இந்த படத்தை இவங்க மேதகு டீம் எடுத்து இந்த மேதகுங்கிற பேர் தளத்திலேயே எடுக்க வந்த துணிஞ்சதுக்கே நாம் பாராட்டணும். அப்படிங்கும்போது இவங்க பிரபாகரனுடைய அரசியலை முழுமையாக இந்த படத்தில் சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால் முழுக்க முழுக்க அப்படியே சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் பிரபாகரனாலே நமக்கு பொதுவாக என்ன தெரியும், ஒரு விடுதலை போராட்ட வீரர்னால் என்ன தெரியும், துப்பாக்கி தூக்கிட்டு சும்மா சுட்டுட்டு இருப்பார், அவங்களுக்குலாம் வந்து சுடதான் தெரியும் கொள்ளதான் தெரியும், வேறு எந்த ஒரு பற்று பாசமாக இருக்காதுங்கிற மாதிரி தான் ஒரு கண்ணோட்டத்தில் தான் பொது புத்தியில் அப்படி தான் பதியப்பட்டிருக்கு. ஆனால் இந்த படத்தில் வந்து ஒரு போராளியுடைய வாழ்க்கையோட பன்முகத்திறனையும் அவங்க காட்டியிருக்காங்க. அவங்களுக்கும் காதல் உண்டு, அவங்களுக்கும் இறக்கம் உண்டு. குறிப்பாக தலைவர் அழுகுற காட்சி வந்து உண்மையிலே ஒரு பார்க்குற எனக்கே ஒரு மனசு உடைய வச்சுட்டு. ஏன்னா தலைவர் பிரபாகரன் வந்து நாம் வந்து புத்தகங்களை படிக்கும்போதும் சரி, சில ஒரு பேட்டிகள் கொடுத்தமும் சரி, ஒரு மாஸ் ஹீரோஸாக நம்ம யூடியூப்பில் அந்த வரலாறுகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் அவருக்கும் இறக்கம் உண்டு, அவர் உடஞ்சி அழுதாருங்கிறத இந்த படத்தில் வந்து ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. அந்த போராளிங்க போயிட்டு அந்த இறக்கும் தருணத்தை வந்து இங்கே வந்து சொல்லும் பொழுது அவர் அப்படி இந்த உடஞ்சி அழுகிற காட்சியெல்லாம் உண்மையிலே வந்து போராளிங்க மனசுக்குள்ளேயும் ஒரு இலகு இருக்குது. அவங்களும் சாதாரண மனிதர்கள் தான், நீங்கள் வந்து அவங்கள வந்து தனித்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு போராளிகளுடைய எல்லா விதமான சூழ்நிலையும் இந்த படத்தில் பேசியிருக்கிறது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அது வந்து முக்கியமாக சொல்ல வந்த விடயத்தை எந்த ஒரு புசுறு இல்லாமல் தலைவர் முன்னெடுத்த அரசியலை அதை அப்படியே திரைக்காட்சியில் பதிய வச்சுருக்காங்க. அதே அரசியலை கொஞ்சம் கூட பிசுறு இல்லாமல் இருக்கிறதுக்கு மேதகு படக்குழுக்கு உண்மையிலேயே ஒரு கிரேட் செலிபிரேட் சொல்லலாம். அதாவது இந்த படத்தில் வந்து ஒருத்தரோட வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறுன்றது தெரிஞ்சுக்கிறது ரொம்பவும் கஷ்டம். அதுவும் இந்த மாதிரியான தமிழருக்காக போராடப்பட்ட ஒரு தலைவரோட வரலாறு வந்து தெரிஞ்சுக்கிறது ரொம்பவும் சுலபம் இல்லை, ஸோ ரொம்ப கடினமான ஒரு விஷயம். அந்த வகையில் மேதகு இரண்டாம் பாகம் வந்து அது முன்னுதாரணமாக அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தயாரிப்பு நிறுவனம் வந்து இதுக்கு ரொம்ப ஒத்துழைச்சி இந்த படத்தை வந்து இவ்வளோ கஷ்டமாக அந்த ஒரு துளி கூட விடாமல் இந்த படத்தை எந்த அளவு தமிழர்கள் வந்து இப்போ கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத வந்து தெல்ல தெளிவாக அவ்வளோ நாள் வந்து இதுக்கு உண்டான டைம் எடுத்து பண்ணதில் வந்து ரொம்பவும் பிரமிப்பான ஒரு விஷயம். அந்த வகையில் தயாரிப்பு நிறுவனத்துக்கும் ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு நன்றி. அது மட்டும் இல்லாமல் நம்மளில் நிறைய பேருக்கு வந்து அந்த தலைவரை பற்றின வரலாறு தெரியாத இருக்கிறதே வந்து ரொம்பவும் கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அதையும் வந்து நம்ம இந்த மாதிரியான படங்கள் மூலயமா தான் நம்மளுக்கேவும் தெரிய வருது. அதை வந்து கொண்டு போய் சேர்க்கறதுல அந்த படக்குழுவுக்கும் ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. ஸோ அதை வந்து ரொம்பவும் தெல்ல தெளிவாக அந்த படத்தின் மூலமாக நம்மளுக்கு வந்து தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம தமிழர்களை சார்ந்து அதுவும் நம்ம தமிழர்களை மறைக்கப்பட்ட சில வரலாறுகள் வந்து படம் மூலயமாகவும் தெரிய வரணும் அப்படின்றது வந்து என்னோட கருத்தாக நான் வந்து சொல்லிக்கிறேன். தயாரிப்புன்னு சொன்னது தான் நான் ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல வேண்டியது இருக்குது. மேதகு ஒன்றாக இருக்கட்டும், மேதகு இரண்டாக இருக்கட்டும், இது முழுக்க முழுக்க பீப்புள் க்ரௌடிங் மூலமாக தயாரிக்கப்பட்ட படம். அதாவது பெரிய நிறுவனங்களான சன் பிக்சர்ஸு, ரெட்ஜென்ட்டு, லைக்கா மாதிரியான தயாரிப்பு நிறுவனங்கள் இல்லாமல் மக்கள்கிட்டேருந்து காசை வாங்கி ஒரு மக்களுக்கான அரசியலை மக்கள் படைப்பாக உருவாக்கின படம் தான் மேதகு ஒன்று, மேதகு இரண்டும். அப்படி மக்கள்கிட்ட வாங்கின ஒரு பணத்தை வச்சு உருவாக்கப்பட்ட படம், மக்களுக்கான அரசியலை பேசியிருக்க படம், தமிழ் திரைத்துறையில் ஒரு முதல் அடியை எடுத்து வச்சுருக்கு. இதுதான் மேதகு படம் வந்து இப்போ ஒரு பாயிண்டில் சொல்லணுன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஸ்டெப் ஸ்டோன் எடுத்து வச்சுருக்கு. ஒரு திரைப்படங்கிறது மக்களுக்கான படம், மாவோட கோட் சொல்லுவாங்க, மக்களிடம் செல்லுங்கள், மக்களிடம் சொல்லுங்கள், மக்களோடு வாழுங்கள்ங்கிற மாதிரி ஒரு படம் வந்து மக்களுக்கானதாக இருக்கணும், மக்களுடையதாக இருக்கணும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதை ஒரு ஸ்டெப் ஸ்டோனாக தமிழ் திரைத்துறையில் கொண்டு வந்திருக்க படம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மேதகு தான். இதை வந்து ஒரு முன்னுதாரணம் எடுத்து இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய பல்வேறு ஆளுமைகள் பற்றின தமிழ் ஆளுமைகளுக்கு சொன்ன மாதிரியே அவருடைய வாழ்க்கை வரலாற்று படங்களெல்லாம் பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் முன் வந்து இயக்க வரணும். அதுதான் இந்த படத்திலிருந்து தமிழ் திரையுலகம், தமிழ் தயாரிப்பாளர் சங்கம் கற்றுக்க வேண்டிய பாடமாக நான் இதை முன்வைக்கிறேன். தமிழ் மக்களுக்கு ஒரு வேண்டுகோள், கேஜிஎஃப் மாதிரி 10 பைசாவுக்கு புரோஜனம் இல்லாத ஒரு கற்பனை கதை வரலாற்றுங்கள்லாம் நம்ம தேட்டரில் போய் கொண்டாடிட்டு இருக்கோம். கேஜிஎஃப் விட 1000 மடங்கு உண்மையில் வாழ்ந்த வீரர்களுடைய வரலாறு, மாவீரர்களின் வரலாறுகளை பேசக்கூடிய மேதகு போன்ற படங்களையும் கொண்டாட வேண்டியது நம்மளுடைய வரலாற்று கடமை. எனவே உலகத்தமிழர்கள் அனைவரும் தமிழ்ஸ் ஓடிடியில் மேதகு திரைப்படத்தை கண்டுகளித்து அதை உலகெங்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய வரலாற்று கடமைன்னு சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.